வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன். மதுரையில் சோப், ஹேண்ட் வாஷ், பாடி வாஷ் தயாரிக்கும் பயிற்சி துவக்க விழா. மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், அசென்ச்சர் நிறுவனம் மற்றும் பெட்கிராப்ட் தொழில் பயிற்சி நிறுவனம் இணைந்து பெட்கிராப்ட் நிர்வாக இயக்குனர் மா ஆர் சுப்பிராமன் தலைமையிலும், பொருளாளர் கிருஷ்ணவேணி, செயலாளர் சாரல் ரூபி, துணைத்தலைவர் மார்ட்டின் லூதர்கிங் ஆகியோர் முன்னிலையிலும் சோப், ஹேண்ட் வாஷ், பாடி வாஷ் தயாரிப்பதற்கான இலவச பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. பொதுச்செயலாளர் அங்குசாமி வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மதுரை மாநகராட்சி மாமன்ற குழு தலைவரும் 58வது வார்டு கவுன்சிலருமான ஜெயராம் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் பேசுகையில், சுயதொழில் பயிற்சி முடிந்த பின்பு என்னால் முடிந்த அளவுக்கு நிதியுதவியும் நலத்திட்ட உதவியும் செய்ய தயாராக உள்ளேன் என கூறினார். கேவிஐசி உதவி இயக்குனர் அன்புச்செழியன் பேசுகையில், சுயதொழில் துவங்க நகர்ப்புறத்தில் 25%, புறநகர் பகுதியில் 35% மானியமாக வழங்குகிறோம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என பேசினார். இடிஐஐ முதுநிலை திட்ட அலுவலர் கவிதா பலராமன் பேசுகையில், இந்த பயிற்சிக்கு குறித்த நேரத்தில் வருகை தந்து கவனமாக கவனித்து செய்முறை விளக்கங்களை கேட்டு நீங்கள் சிறந்த தொழில் முனைவராக மாற வேண்டும் என பேசினார். ஐசிஐசிஐ வங்கி முதுநிலை மேலாளர் சதீஷ்குமார் பேசுகையில், மகளிர் குழு பெண்களுக்கு 1,00,000 ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் எனவும், சவுத் இந்தியன் வங்கி அலுவலர் மீனாட்சி சுந்தரி தொழில் துவக்க முத்ரா லோன் பெறலாம் என பேசினார். நிகழ்ச்சியின் முடிவில் பயிற்சியாளர் கார்த்தியாயினி நன்றி கூறினார். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக எதிர்பார்ப்பு இன்னும் நீ எப்படி தொகை வச்சிருக்காரோ அது போல 23 நாள் சான்றிதழ் கொடுக்கறதுக்கு அண்ணன் வருவாரு, கடமை கொடுக்கறதுக்கு உங்க அண்ணன் வருவாங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுப்பா அது கூட கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் வந்து உங்க அனைவரும் சாப்பா கரவசம் பண்ணி நன்றி தெரிவிக்கலாம். அது கூட சொல்லுவாங்க. வாழ்த்துக்கிற அந்த இந்த பணி செய்யற அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி தெரிஞ்சுட்டு, எந்த உதவி வேண்டாலும் எங்களிடம் கேளுங்க. சுப்பிரமணியன் கிட்ட சொல்கிற மாதிரி எல்லா உதவி எதுனாலும் எந்த நேரம் தான் மாமன்ற உறுப்பினர்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சு தரேன். மதுரையில் இவ்வளோ ஒரு பிரமாண்டமான சமுதாயம் கூட வேறு எங்கேயுமே இல்லை. அது நம்ம வார்டில் தான் பொதுவாக எங்கள் ஆஃபீஸ்க்கே வருவாங்க. வந்தவுடனே இந்த திட்டத்தை யாரோ சொல்லியிருப்பாங்க. பார்த்தோன்னே, சார் இந்த திட்டத்தில் நான் விண்ணப்பிக்கணும், என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் இருக்காது. நம்ம எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அந்த தொழிலை பற்றி தெரியாமையோ கடன் வாங்கி தொழில் தொடங்கினா என்ன வரும், லாஸ் தான் வரும். அப்போ அதுக்கு முறையான நம்ம பயிற்சி எடுத்து அந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி திட்டங்கள் மூலிமா வங்கிகள், இப்போ வங்கிகள்லேருந்து சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்காங்க, ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து வந்திருக்காங்க. இந்த நான் சொல்கிற திட்டமும் வந்து நாங்கள் நேரடியாக யாருக்கும் கடன் கொடுக்கறதில்ல, வங்கிகள் மூலியமாக. வங்கிகள் மூலியமாக நீங்கள் கடன் வாங்கி தொழில் தொடங்குவதாக இருந்தால் அதுக்கு மானியம் நாங்கள் தர்றோம். அதில் மானியம் வந்து அதில் வந்து இப்போ டவுனாக இருந்தால் நீங்கள் ஆரம்பிக்கிற இடம், இது வந்து நகர்ப்புறமாக இருந்தால் அதற்கு 1,00,000 ரூபா வாங்கினீங்கன்னா அதில் 25,000 ரூபா நாங்கள் வந்து மானியமாக கொடுக்குறோம். அதே நீங்கள் ஆரம்பத்தில் இடம் வந்து கிராமமாக இருக்குன்னு வைங்க, ஒரு கிராமத்தில் உங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 35%. அப்போ நம்ம 1,00,000 ரூபா ஒரு திட்ட மதிப்பீட்டில் 95,000 ரூபா வந்து கடன் வாங்கணும் பேங்க்கில், 5,000 நம்ம சொந்த பணம். இந்த 5,000 சொந்த பணன்றது நான் 1,00,000 ரூபாய்க்கு சொல்கிறேன். அது 2,00,000 ரூபாயில் ஆரம்பிக்கலாம், 3,00,000 ரூபாயில் ஆரம்பிக்கலாம். அது நம்ம தயாரித்து விற்கக்கூடிய நம்மளோட இல்லை, என்னால் வந்து இவ்வளோ உற்பத்தி பண்ணி இவ்வளோ விற்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தீங்கன்னா 3,00,000 ஸ்டார்ட் பண்ணலாம், 4,00,000 ஸ்டார்ட் பண்ணலாம், 5,00,000. இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 50,00,000 வரைக்கும் இந்த முக்கியமான கர்த்தாக்கள் யாருன்னா அந்த ட்ரெய்னிங்ல பங்கு கொள்ளக்கூடிய கேண்டிடேட்ஸ்
இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்காக நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் முதல்ல மனமார்ந்த பாராட்டுக்கள். ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஆக்சென்சர் நிறுவனம், இடிஐ நிறுவனம், பெட்கார்ட் நிறுவனம் அமைத்து கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பை நீங்கள் முதல்ல சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். இது வந்து நம்பர் ஒன். இரண்டாவது, எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, நான் மட்டும் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற எண்ணப்போக்கு இல்லாமல் என்னை போல இருக்கக்கூடிய சக பெண்மணிகள், எங்கள் வார்டில் இருக்கக்கூடிய சக பெண்மணிகளுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி அவர்களையும் கூட்டு நாட்டாக சேர்ந்து, இன்னும் சீட் இருக்கு, அவங்களும் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ட்ரைனிங்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கலாம். இது ரெண்டாவது.